அரிசியும் பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் கடுகு கடலைப்பருப்பு போட்டாச்சு. கடலைப்பருப்பு ஜீரகம் அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். எடுத்து பிறகு நல்லா வதக்கின பிறகு தக்காளி போடுறோம். தக்காளி இப்போ வெங்காயம் வதங்கட்டும். அடுத்து நம்ம தக்காளி போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கின பிறகு நல்லா மைய வதங்கின பிறகு நம்ம இது வரமிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அது கூட இந்த இஞ்சி பூண்டு வரமிளகாய் ஒன்று வச்சு அரைச்சி உள்ளே ஊற்றிக்கணும். ரெண்டும் ஒட்டுக்க போட்டுக்கலாம். நல்லா அது ரெண்டும் வதங்கணும். பூண்டு ஒரு 15 பல், இஞ்சி ஒரு துண்டு, வரமிளகாய் ஒன்று, இது மூணையும் அரைச்சி உள்ளே ஊற்றியாச்சு. அடுத்து பருப்பு போட்டார். பருப்பு வந்து ஒரு டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன், உள்ள போட்டாச்சு. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் பருப்பு போட்டதையும் அடுத்து அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு அடுத்து தண்ணி ஊற்றியாச்சு. அது அவங்கவுங்க அரிசி பொறுத்து இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு விசில் வந்தோன்னா ரெடி. சாப்பாடு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.